ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்க்குறது டிசிடிஎன் கேமர்ஸ் சேனல். நான் உங்கள் மகேஸ்வரா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நேற்று வந்து மியான்மர் மேட்ச் போட்டோம், இன்றைக்கி ஷானாக்கில் ஒரு சின்ன மேட்ச் போட்டுடலாம் தான். இன்றைக்கி ஷானாக் வந்துட்டோம், ஏன்னா ஒரே மாதிரி மேட்சஸ் போட்டுருந்தா போர் அடிக்க ஆரம்பிச்சதில்ல. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கில் எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு கில் மாட்டிக்கிச்சு, அது கில்லு. ஃபஸ்ட் நம்ம இந்த மேட்ச் வந்து எப்படி ஆடுறோன்னு கேட்டிங்கன்னா, அதாச்சும் எந்த மோடுன்னு கேட்டிங்கன்னா, சோலோ வர்சஸ் ஸ்குவாட் மேட்ச் தான் எப்பவும் போல. நேற்றும் சோலோ வர்சஸ் ஸ்குவாட் தான் போட்டோம், இன்றைக்கி சோலோ வர்சஸ் ஸ்குவாட் தான் போடுறோம். தென் இப்போ மூணாவதுக்கு அவ்வளோதான், ரெண்டு பேரும் நாக் பண்ணிட்டோம். இன்னும் அங்கே கீழே ஒருத்தர் நாக் பண்ணிகிட்டு இருந்தோம், அவரையும் போட்டு தள்ளிலாம். அவர் பார்த்திங்கனா ரிலீஃபு ஓடுறாரு, ஓடுறாரு, ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. அவரும் நாக் டவுன் கூட்டின்னு வந்துட்டு நாக் டவுன் பண்ணிட்டானுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி உங்கள் யாருக்காச்சும் என் கூட விளாடணும்னு தோணிங்கன்னா, மை ஐடி டிஎன் கேமர்ஸ்னு இருக்குல்ல, அதுக்குள்ளே போய் என்னை ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கு வேணும்னா இன்னொரு கீழே அடிச்சிருவோம். கீழே அடிக்கல, அடித்தாச்சு. நான் முன்னாடியே சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ், மை ஐடி டிஎன் கேமர்ஸ் தான் என்னோடய ஐடி. நீங்கள் பார்த்து என்னை ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிங்கன்னா, நான் கன்ஃபார்ம் உங்களை ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் ரிஜெக்ட் பண்ண மாட்டேன், கன்ஃபார்ம் வந்து அக்செப்ட் பண்ணி உங்களை ஆட் பண்ணிப்பேன். உங்களுக்கு என் கூட விளாடணும்னு தோணிங்கன்னா, நீங்கள் நான் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம், நானும் உங்களை அக்செப்ட் பண்ணிப்பேன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு ரூம் மேட்ச் கண்டென்ட் பண்ணலான்னு இருக்கும். அந்த ரூம் மேட்ச்சுக்கு வேணுமானவன் நீங்கள் கமெண்டில் சொன்னீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஈஸியாக மேட்சஸ் உங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். சரி ஓகே, ரொம்ப வரவரன்னு பேசாமல் நம்ம மாட்டுக்கிட்டு போயிட்டே இருப்போம். ஆறு கிலோ அடிச்சாச்சு. நேற்று ஒரு மியான்மர் மேட்ச் போட்டோம், அது இன்னும் நிறைய பேர் பார்க்கலன்னு பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம போய் பார்த்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து நம்மளோட முக்கியமான ஃபஸ்ட்டு இருந்ததுனால இந்த கீழே ஓவுல் ஏரியிலேருந்து எல்லாத்தையுமே நான் சொல்கிறப்பதில் அதை போய் செக் பண்ணிக்குவாங்க. நேற்று போட்டது தான், செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் நம்ம என்னென்னலாம் போட்டிருக்கோன்னு. சரி ஓகே, நம்ம பூட் கேம்ப்ல இறங்கினா இப்போ பூட் கேம்ப்ல அவனையுமே காணோம். இது ரொம்பவே சின்ன மேப் தானே ஃப்ரெண்ட்ஸ், ஆனாலும் இந்த மேட்ச் வந்து மியான்மர் மேட்சோட இது ரொம்பவே போயிடுச்சு. சாரி, இராங்கல் மேட்சோட. நாளைக்கு வந்து மியான்மர் மேட்சஸ் ஒன்று போடலான்னு இருக்கோம், போடலாமா வேணாமான்னு நீங்களே சொல்லுங்கள். நம்மள்கிட்ட நிறைய கண்டென்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது பொறுத்து தான். நீங்கள் நம்ம எவ்வளோ எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும் தினமும். சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கலாம். சரி ஓகே, இன்னும் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கல. உண்மையிலேயே சொல்லப்போனால் இந்த ஷனாங் மேப் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஜவ்வாக இழுத்துருச்சு. என்ன சொல்லப்போனால் கடுப்பாயிட்டேன், ஏன்னா சின்ன மேப்புன்றதுனால வந்து நான் அவ்வளோவா போகல. சீக்கிரமாக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் முடிஞ்சிடும்னு நினச்சிட்டு போனால் திட்டத்திட்ட ஒரு 10-11 நிமிஷத்துக்கிட்ட மேட்ச் போயிடுச்சு. நான் இறாங்கல் மேட்ச்சே அவ்வளோ நேரம் விளையாடுறதுல எடிட் பண்ணியே 10-11 நிமிஷம்னா அப்போ நான் எவ்வளோ நேரம் விளையாடுறப்பேன்னு பார்த்துக்கோங்க. இப்போ ரெண்டு பேர் நம்மகிட்ட மாட்டிருக்காங்க. சரி ஓகே, நாக் டவுன் பண்ண ஒரு போட்டாச்சு நம்மளுக்கு. ஏழாவது கில் கன்ஃபார்ம். ரிசீவ் பண்ண வந்தையும் போட்டாச்சு. ஆனால் போட்டுறோம், போடலை போடலை, நல்ல வேலை. நம்மளை போட்டு தள்ளல், நம்மளும் போட முடியுமா? சரி ஓகே, மொக்க கமெண்ட்ரி கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். ஒன்றையும் காணுமே, சொல்லப்போ என்ன பேசுறதுனே தெரில. ஃபஸ்ட் டைம் கமெண்ட்ரி கொடுக்குறதுன்னு தான் அப்போ கூட ஒரு ஆர்வத்தோடு பேசிட்டேன். ஆனால் இப்போ என்ன எனக்கு கமெண்ட்ரி கொடுக்குறதுனே தெரியல, உங்கள் வாயிலாக ஒரு மாதிரி குளருது. என்ன பேசுனே தெரியல, உளறனா உளற மாதிரி இருக்குது எனக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த கிளுக்கு ரெடி ஆகலாம். இதேமாரி வந்து என்கிட்ட ஒரு கண்டென்ட் இருக்குது, 8GB ரேம் பிளேயர் வர்சஸ் 4GB ரேம் பிளேயரு. இது உங்களுக்கு போடலான்னா சொல்லுங்கள், நம்ம நாளைக்கே இது போடலாம். நம்ம நேற்று போட்ட வீடியோக்கு யாருமே வந்து எதுவுமே சொல்லலை. சொல்லப்போனால் நான் வந்து கமெண்ட்ரி தான் ஆஃப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து இந்த மிஸ்டேக் நடக்காது, ஒரு சின்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால கமெண்ட் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து அந்த கமெண்ட்ரி வந்து ஆன் பண்ணி உங்கள்கிட்ட வேணுமா வேணாமா நான் கேட்குறேன் கன்ஃபார்ம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் வந்துக்கிட்டே தான் இருக்கும்னு சொல்கிறேன். பட் ஆனால் அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸும் நம்மளுக்கு மோட்டிவேஷனாகவே இல்லை. சொல்லப்போனால் இந்த வீடியோவே வந்து எனக்கு அவ்வளோவா போடவே இஷ்டம் இல்லை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோவா யாருமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணல. நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு போட்டுக்கிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க, ஏன்னே தெரியல. இதோட 30 வீடியோ கிட்ட போட்டோம், பட் ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் 35 கிட்டே தான் இருக்கும். நம்ம இப்போ நான் இந்த வீடியோ போடுறதுக்கு காரணமே வந்து
இருக்கிற அந்த சப்ஸ்கிரைபர்ஸுக்காக தான். என்ன தான் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறினாலும் நம்மளை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ண 35 பேர் எப்படி நம்ம வீடியோவில் போட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுனால தான் இப்போ நான் இந்த வீடியோ கூட போடுறேன். மறுபடியும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே. நீங்கள் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா பக்கத்துக்கு அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி அந்த பெல்லைக்கனில் ஆள் கொடுத்துக்கோங்க, நம்மளுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ இந்த 2 கில்லு வந்து அடித்தாச்சு, நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுக்கு 3வது கில்லு ஸ்குவாட சார்ஜ் ஆச்சுன்னு தான் நினைக்கிறேன். 3 பேர் போட்டேன்னு ஒருத்தன், இல்லை இல்லை ஸ்குவாட சார்ஜ் ஆச்சு, 3 பேர் தான். இன்னொருத்தர் வந்துட்டு அதுக்குள்ளே இன்னொன்று பின்னாடி அவ்வளோதான், இன்னொரு ஸ்குவாடையும் சார்ஜ் ஆச்சு. இன்னும் நம்மளுக்கு யாருமே இல்லைங்கன்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மேட்ச் போர் அடிச்சுன்னா இன்னொரு கில்லு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மேட்ச் போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, நான் எதுவுமே சொல்லலை. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃபுல்லாக பாருங்கள், அப்படியே பக்கத்துக்கு அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் நான் கம்பல் பண்ணி யாரையும் பார்க்க வைக்கணும் விரும்ப வியூப்பில். நீ ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, எப்பயுமே வந்து எனக்கு நான் அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் பார்த்தா போதும், நம்மளை வந்து கம்பல் பண்ணி பார்க்குறது நம்மளுக்கு வந்து அவ்வளோ பிடிக்காது. எதுக்கு அது மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கேட்டு வாங்கினா, இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரமாக நான் சப்ஸ்கிரைபே வரல, அதனால் இப்பெல்லாம் பேசலாம் மனசில் வச்சுக்காதீங்க. இப்போ இந்த பேசின கேப்லேயே 2 கிலோ 15 கிலோ அடிச்சுட்டோம், எப்படி அடிச்சோன்னு தெரியல. இந்த மேட்ச் நம்ம 3 கிலோ அடிப்போம்னு சொல்லுங்கள். ஏன்னா இப்போ நம்ம வந்து இதில் லைவ் சாட் போடலான்னு ஒரு ஐடியாவில் தான் இருந்தது. இப்போ லைவ் சாட்டில் இந்த வீடியோ லைவ் சாட்டில் தான் போதான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இன்னும் லைவ் சாட் போகிறதுக்கு முன்னாடி தான் இதை ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஓகே, லைவ் சாட் போட்டிங்கன்னா இது வந்து எப்படி இருக்குன்னு, அப்படி எப்படி மூமெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்ச மூமெண்ட்லாம் அப்படியே செகண்ட்ஸோட பார்த்து போடுங்க. நம்மளுக்கு அப்பப்போ இந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் பிடிக்குதுன்னு தெரிஞ்சால் நம்ம அதே மாதிரி வீடியோஸ் மூமெண்ட்ஸ்லாம் போடலாம். சரி ஓகே, அந்த வீட்டுக்கிட்ட யாரும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்தீங்களா, அங்கே பாருங்கள், கில்லு 18 கில்லு அலைவும், 18 அலைவு, எதுவுமே மேட்ச் ஆயிடுச்சுல. செம, இப்போ அடுத்து ஜோன் வேறு நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது, கிட்டு நெருங்கிடுச்சு. பட் ஆனால் அவனுங்களை காணோம், என்னோடய போடலான்னு பார்க்குறேன். கன்ஃபார்ம் ப்ரோ பிளேஸ் தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் புஷ் பண்ணுவோம் நம்ம. நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்டிங்க, கால் ஆஃப் டியூட்டி ஐடி கொடுங்க ப்ரோன்னு. அது வந்து நான் இப்போ கொடுக்குறதே இல்லை ப்ரோ அவங்களுக்கு. ஏன் சொல்கிறேன்னா, நான் இன்னும் அவ்வளோவா விளையாடலை. இன்னும் ஏன் சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அவ்வளோ அப்டேட்லாம் எதுவுமே பண்ணல. சொல்லப்போனால் இப்போ தான் 10th அவளே வந்திருக்கேன் நான். இப்போ உங்களுக்கு கொடுத்த நல்லா இருக்காது, இன்னும் ஒரு ப்ரோ பிளேயராக பார்த்து உங்களுக்கு கொடுக்குறேன். இது ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் புரியும், பப்ஜி ஐடியாவது கொஞ்சம் நல்லாயிருக்கும் வந்து. பட் ஆனால் அவ்வளோ அந்த வந்து ஐடி, கால் ஆஃப் டியூட்டி ஐடி அவ்வளோ நல்லா இருக்காது, அதனால தான் சொல்கிறேன் ப்ரோ. நம்ம வேணால் பப்ஜியில் மேட்ச் போடலாம். பப்ஜி பிளேயர்ஸ் வந்து என்னோட ஐடி மை ஐடி டிஎன் கேமஸ் கீழே போட்டிருக்கேன், பார்த்து நம்ம என்னை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் கிளானில் கூட ஐடி ஆட் பண்ணிக்கோங்க. கிளான் இல்லாதவங்க கமெண்ட்லாம் சொல்லுங்கள், நான் ஃப்ரெண்ட்ஸில் ஆட் பண்ணி உங்களையும் என்னோடய கிளானில் இன்வைட் பண்ணிக்கிறேன். நம்மளோட கிளான் கூட ஒன்று ஆரம்பிப்போம், டிசிடிஎன் கேமர்ஸ்ன்னு. இதில் பிரச்சனையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சப்போர்ட்டிவ் மோட்டிவேஷன் தான் இருந்தால் போதும். தினமும் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்தாலே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் தோண, மைண்ட் வேலை செஞ்சுட்டே இருக்கும். ஆனால் எந்த ஒரு சப்ஸ்கிரைபர்ஸுமே நம்மக்கிட்ட வர மாட்டேங்கிறாங்க. அதனால தான் நம்மளுக்கு எந்த ஒரு வீடியோ போடுறோமே ஆர்வமே இப்போ போயிடுச்சு. வெறும் நம்ம 35 சப்ஸ்கிரைபர்ஸில் இருப்போம். பட் ஆனால் நம்ம பிக்கெஸ்ட் ஃபேமிலி ஆகலாம் நினச்சி யூடியூப்பில் வேலையாகாதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ப்ரோ சொல்கிறாங்க. அவங்களுக்காக வந்து கன்ஃபார்ம் வந்து ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சேரும். இந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு நம்மளை போட வேடிக்கை பார்த்துட்டு கலகல சாமியை போட்டாச்சு. ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த மேட்ச் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், முடியுதான் போகுது. இன்னும் 6 பேர் தான், நம்ம ஒருத்தர். இந்த சோலோ வர்சஸ் ஸ்குவாட் மேட்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எக்கச்சக்கமான ஷேர்ஸ் கமெண்ட்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு இந்த வீடியோக்கு விழுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை வந்து ரொம்ப எஃபெக்ட் போட்டு பண்ண வீடியோ தான் இது. ப்ளீஸ் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது எப்படி இந்த கேம் இன்ஸ்டாலேஷன் வீடியோஸ்லாம் போடலான்னு தான் நினைக்கிறேன். இந்த கேம் இன்ஸ்டாலேஷன் வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னா நம்மளுக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். கன்ஃபார்ம் வந்து கேம் இன்ஸ்டாலேஷன் வீடியோலாம் போடுறேன். பிசி எப்படி, பிசியில் எப்படி கேம் இன்ஸ்டால் பண்ணுறது நம்ம சேனலில் போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். நீங்கள் சொன்னீங்கன்னா எது வந்தாலும் நம்ம போட்டு தள்ளிக்கிட்டே போகலாம். நம்ம எப்படி என்ன போட்டு தள்ளமோ அவங்கள போட்டு தள்ளுறமே போய்கிட்டே இருப்போம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த மேட்ச் முடிய போதா தெரியவில்லை. எதுவுமே காணுமே, என்ன பின்னாடி போடுறானுங்க.
கப்பத்துக்கு கப்பத்துக்கு கப்பத்துக்கும் கப்பத்துக்குன்னு ஓட வேண்டியதாக விட்டானுங்களே, மெடிக்கிட்ட போடுவோம். இப்போ வந்து உங்களுக்கே தெரியும் எனக்கு எவ்வளோ லைஃப் இருக்குன்னு, உங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு ஹேரோ மார்க் போட்டு ஃபில் பண்ணிடலாம் தான் பார்த்தேன், ஆனால் அது முடியாது. உங்களுக்கு வேணால் இப்போ ஒரு சின்ன கிளிப் பண்ணுறேன், இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் எனக்கு லைஃப் ஃபுல்லாக வச்சு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு அப்பப்போ வந்துருக்கோம். இது நீங்கள் வந்து ஃபஸ்ட் பார்ட்டு, அதாச்சும் நேற்று போட்ட வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏன் அந்த நடுவில் விட்டு விட்டு போதுன்னு அதில் நான் கிளியராக சொல்லிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. ஓகே, இன்னும் வரத்தர் தான் 27 கிலோ ஆகிக்கலாம் நினைக்கிறேன். இந்தியாதான் ஒரு பம்ப் போட்டு வேலையை முடிக்கலாமா? இல்லை இல்லை, லைஃப் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறாம்மா. இல்லை, லைஃப் தான் குறைய போதாம்மா, லைஃப் குறைஞ்சிருக்கும் கன்ஃபார்ம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கேம் ப்ளே வீடியோ முடிஞ்சிச்சு. இப்போ அந்த கில் அடிக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இப்போ அந்த கில் அடிப்போம். அவ்வளோதான் நம்மளுக்கு இன்னொன்று எடுத்துக்கிட்டே தான். மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.